நம்முடைய அடிப்படை எதுவோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ங்க. ஜாதி மதம் இனம் அது இது இதெல்லாம் நம்ம இப்போ உருவாக்குனது கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம ஒரு மனிதன் இல்லைங்களா, நம்ம எல்லாரும் ஒரு ஆண்மகன். அதாவது மனுஷனாக பிறக்கிறது அதிசயம், அதில் எத்தனையோ கோடான கோடி உயிரில் ஒரு அமீபாவாக பிறந்திருக்கலாம், ஒரு பாக்டீரியாவாக பிறந்திருக்கலாம், ஒரு எலியாக பிறந்திருக்கலாம், குரங்காக பிறந்திருக்கலாம், ஆனால் மனுஷனாக பிறந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய அதிசயங்க, அதில் ஆண்மகனாக பிறந்திருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய அதிசயம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆண்மகனாக பிறந்தவங்க நம்முடைய உயிராற்றலை, நம்முடைய உயிர் அணுக்களை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா எம்ஜிஆர், அந்த மாதிரி ரத்தத்தின் ரத்தமான நம்முடைய உயிர் அணுக்களை நம்ம வந்து காப்பாற்றி வச்சிருந்தா எல்லாம் வல்ல இறைவன் மறுபிறவிங்கிறதே இல்லாத இருக்கும் பிறவிலேயே ஒரு முழுமையடைந்த நம்முடைய ஜீவனில், நம்முடைய சுயத்தில், நம்முடைய சிவத்தில் நம்ம நிலச்சிருக்கும் போது உலகிலுள்ள எந்த ஒரு விஷயமும் பெரிய விஷயமா இருக்காதுங்க. இப்போ இதில் சிவானந்தர் வந்து அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாருங்க, அது கேட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதாவது ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் பூமியோட ஆயுசு வெறும் 2 நாள், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய ஆயுளோடு ஒப்பிடையில் பூமியின் ஆயுள் 2 நாள். இந்த பூமியின் ஒட்டுமொத்த ஆயுளே 2 நாள் அப்படிங்கும்போது நம்முடைய ஆயுள் அப்படிங்கிறது 1 செகண்ட், 1 செகண்டு கூட கிடையாது. இந்த 1 செகண்ட் வாழ்கிற இந்த வாழ்க்கை அப்படிங்கல நான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆயுளோடு சொல்கிறேங்க, 1 செகண்டு கூட கிடையாது. இதில் தான் இத்தனை போட்டு இத்தனை பொறாமல் நான் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன். இந்த 1 செகண்ட் வாழ்க்கையில் என்ன சூப்பர் ஸ்டாராக இருக்கணுமா, நரேந்திர மோடியாக இருக்கணுமா, எல்லாம் காற்று, ஒன்றும் கிடையாது. நம்ம பிறந்த பிறவியில் ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு துண்டங்களை போல் உயிர் வந்து உடலில் மாட்டிட்டு எரிஞ்சிட்ருக்கு. அதையெல்லாம் சாந்தப்படுத்தி நமக்குள்ளே ஐக்கியமாகி நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஆயுளில் பூமியின் ஆயுள் 2 நாள், நம்முடைய ஆயுள் 1 செகண்டாக இருக்கும்போது அந்த 1 செகண்ட் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய உயிரணுக்களை வீணாக்காமல் இருக்கும்போது கிடைக்கும். ஆகவே அதை உணர்ந்து கொள்ள, அதை ஆழ்ந்து நமக்குள் தவத்திலும் தியானத்திலும் நம்மை மேம்படுத்தி கொள்றதுக்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தி அப்படிங்கிறதுங்க. அதை வந்து தவறான வழியில் வீணாக்கிறதுக்கு காலகாலத்துலேயும் ஒரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமான கூட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது நல்லது சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாகிருச்சு. நம்ம தமிழ் சமுதாயம் சித்தர்கள் வழியில் வந்ததுனால, சிவானந்தர் மாதிரியான யோகிகள் பிரம்மச்சரியத்தை அவ்வளோ ஆழமாக நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால, விவேகானந்தர் மாதிரி மன உறுதியோடு நமக்காக சொன்ன நம்ம புண்ணிய தேசத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களும் நம்ம வெளியே நோக்கிய தேடலில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளை நம்ம வலிமைப்படுத்திக்கணும் அப்படின்னா நமக்குள்ளான தேடல், நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம வீணாக்காமல் இருக்கணும், அவ்வளோதானுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. இதே தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் வாழ்க்கை முழுமையடையும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்மகனும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய பிரம்மச்சரிய கல்வி அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிஸ் ஆகிருக்கு. அதை நம்ம முழுமையாக நான் உணர்ந்ததை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்களுக்கும் பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பலரும் நம் தமிழ் சமுதாயம் வலிமை அடைகிறதுக்கு அனைவரும் இணைஞ்சு பயணிக்கலாம்.